ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ நான் காரப்பொரி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் இது வச்சுருக்கேன், பாத்திரம் இங்கே பாருங்கள். பூண்டு நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகாக்கிளி வச்சுருக்கேன், கடலை பருப்பு வச்சுருக்கேன், கடலை கொட்டை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கணும் பொரி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஜீரகம், ஜீரகம் போட்டு இந்த பூண்டை தூக்கி போட்டோம்னா அப்படி ஒரு மணம் வரும். மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பூண்டு அப்படியே கிண்டி விட்டால் பூண்டு நல்லா முறுமுறுன்னு வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கணும். எண்ணெயிலே தான் செய்யணும் இதை. பாருங்க, வேர்க்கடலை வச்சுருக்கேன்னா அதை போட்டுக்கிறேன். வேர்க்கடலை வந்து எண்ணெயிலே வறுபடணும், அதனால் கொஞ்ச நேரம் அதை விட்டுருவோம். இங்கே பாருங்கள், கடலை கொட்டெல்லாம் பொரியுது பட்டப்பட்டான்னு. இப்போ பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். யாருக்கும் எனக்கு சரியாக இருக்கும். அதங்கட்டும், கொஞ்சம் செவக்கட்டும். நல்லா செவக்குது பாருங்கள். பொட்டுக்கடலையும் அப்படியே செவக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், வதங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் என்ன எண்ணெய் ஊற்றுனேன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் பொரி வறுக்கணும். அப்போ தான் செம டேஸ்ட்டாக இருக்கும், அந்த வாசத்துக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பொரியை நான் கொட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொரி நல்லா கொட்டி கிண்டி விட்டுட்டேன். நான் ஒரு ஆளாக எடுத்ததுனால கிண்டும் போது காட்ட முடியல உங்களுக்கு. பாருங்கள், நல்லா பொரி வந்து வறுபட்டுருக்கு. இது கூட அப்பளம் பொரித்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு ஃபோன் ஒரு கையிலையும் இதை ஒரு கையிலையும் கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் சிந்துது, கொச்சிக்காதீங்க. பாருங்கள், பொரி வறுத்தாச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், பொரி வறுத்து இறக்கியாச்சு, நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.